சார், மூவி டீசர் பார்க்கும்போது பர்ஃபெக்ட் த்ரில்லர் மூவி மாதிரி தெரியுது. எந்த ஒரு விஷயம் நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த ஸ்கிரிப்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்தது? இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லராக தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கதை நாங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு நடக்கிற விஷயங்களும், அதுவும் இல்லாமல் இளைஞர்களுக்கு இந்த ட்ரக்ஸ்னால் நடக்கிற விஷயத்தையும் பார்த்து ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது இந்த படத்தில் அதை நிறைவேற்றிருக்கோம். வருமாம் இதில் ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக ஸ்டண்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தருணத்தில் வருமாம் தான் பண்ண கரெக்டாக இருப்பாங்கன்னு முடிவு பண்ணீங்க? நான் ப்ரொடியூசரை பார்த்த ஒரு கதை சொல்லும்போதே அவரே டிசைட் பண்ணார் வரலட்சுமி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. படம் முடிஞ்சு எல்லாருமே ஒரு ஜூனியர் விஜயசாந்தி மாதிரி தான் இருக்கும். சார், இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ண காரணம் என்ன சார்? இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ரீசன் வந்து என் டைரக்டர் சார் தான். ஏன்னா அவரோட முயற்சி, அவரே நண்பர், நான் ப்ரொடியூசராக வரணுங்கிறது என்னோடய எண்ணங்களே அல்ல. நண்பர் நல்ல கதை வச்சுருக்காரு, அவரோட டெலிகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது. எப்படி ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணீங்க? இந்த ஸ்கிரிப்டுக்காக அவரை எப்படி சம்மதிக்க வச்சிங்க? கதை சொல்லும்போதே அவர் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்காண்டி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். ப்ரொடியூசர் நான் பண்ணணும், இதில் பணம் சம்பாதிக்கணும் இல்லை, இப்போ கதையை கேட்டாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அந்த மாதிரியே அந்த படமும் நல்லபடியாக வந்திருக்கு. சார், இந்த மூவியில் நீங்களே வில்லனாக பண்ணியிருக்கீங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நான் தான் வில்லனாக நடிப்பேன்னு அப்படி ஏதாவது கண்டிஷன் ஏதாவது வச்சுருந்தீங்களா? அதையும் டேரக்டர் தான் கேட்கணும். காரணம் என்னென்னா, இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டெலாம் கேட்டு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ண பிறகு நீங்கள் நடித்து ஆகணும்னு சொன்னது அவர். நான் வேண்டான்னு சொன்னாலும், இல்லை சார், இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்கு நீங்கள் நடித்து ஆகணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சார். நான் கதையை ஆரம்பிக்கும் போதே இவர் பார்த்தோன்னே அதை நான் டிசைட் பண்ணிட்டேன். ரெண்டு முதல கேட்டுக்கிருந்தேன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நம்ம மலேசியாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டாயம் பண்ணணும்னு சொல்லி பண்ணோம். ஃபஸ்ட்லேயே நல்லா கிளாப் பண்ணாங்க எல்லாருமே, ஏன்னா அந்தளவுக்கு ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது வில்லன் இவர். சேசிங் படம் வந்து ஒரு 60-70% மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலேருந்து மலேசியாவில் ஷூட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக சாதாரண விஷயங்கள் இல்லை. ஸோ அங்கே ஷூட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது எந்த மாதிரி விஷயங்கள் சார்? மலேசியான்னு சொல்கிறோட மலாக்காங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் 60% ஷூட் பண்ணோம். மலாக்காங்கிற ஸ்டேட்டில் அங்கே வந்து பிரச்சனைகள் ரொம்ப இல்லை. சார், நீங்கள் ப்ரொடியூசர் ஏதாவது வில்லத்தனம் பண்ணியிருக்கீங்களா? அதாவது டைரக்டர் சார் ஏதாவது லொக்கேஷன் சொல்லும்போது பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படி இப்படி ஏதாவது உண்மையாக ரியலாக வந்து ப்ரொடியூசராக இருக்குமோ வில்லத்தனம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவரை பொறுத்தவரை என்னென்னா, பட்ஜெட் ஒரு ஷெடியூல், இந்த பட்ஜெட்டை கொடுத்துட்டோம்னா அந்த பணத்தை கொடுத்துருவார். சார், டைரக்டர் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது மைண்டில் உங்களுக்கு ஒரு விஷுவல் போயிருக்கும். இப்போ விஷுவலாக பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது விஷுவலாக நாங்கள் ரொம்ப விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். அந்த டிஸ்கஷன் முடிகிற அந்த டைம்லேயும் சரி இப்பயும் சரி, படத்தை வந்து நான் பார்க்கும் போற அதோட பெட்டராக தான் இருக்குது. ஒன்று, ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போற பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும் போற இன்னும் நல்லாயிருக்கு. வேறு டிஸ்கஸ் பண்ணும்போது லொக்கேஷன் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து மோட்டோ சேஸ், கார் சேஸ், போட் சேஸ், என்னோட டைரக்டர் பிளான் பண்ணுறோட அவர் பெட்டராக செஞ்சுருக்காரு தான் என்னோட ஒப்பீனியன். சார், உங்களுக்கு வில்லனாக இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை ப்ரொடியூசராக இருக்கிறது பிடிச்சிருக்கா? ப்ரொடியூசராக இருக்கிறது பிடிச்சிருக்கான்னு கேட்டால், ஒரு ப்ரொடியூசராக ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டோரி கொடுக்க முடியும். எந்த கதையை நம்ம கொடுக்குறோன்னு ஒரு ப்ரொடியூசர் டிசைட் பண்ணலாம். ஆனால் ஒரு வில்லனாக இருக்கிறது வந்து, ஒரு ஆக்டராக இருக்கிறது வந்து நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. அது ஒரு டைரக்டர் கையில் இருக்குது. ஆக்ஷன் வந்துட்டு ஆக்ஷன் டைரக்டர் கையில் இருக்குது. அதுமாரி அவங்க கையில் தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் சேஸ் பண்ணி அடையணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், அடைஞ்ச ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். சேஸ் பண்ணி அடையாத விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் அடைஞ்ச விஷயம்னா இப்போ சாரோட சேர்ந்து போன இந்த சேசிங் ஃபிலிம். சார், இந்த படத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜை வந்து சொல்லியிருக்கோம், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். இது பெண்களுக்கு வந்து நடக்கிற சில கொடுமைகளை பெண்களே தட்டி கேட்கலாங்கிறதான் இந்த கதையோட ஏன்னா ஒரு கருத்தாக நாங்கள் வச்சுருக்கோம். சார், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆடியன்ஸ் இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்?
பெண்கள் வீரத்தை பற்றி ரொம்ப பேசுது. ஏன்னா பெண்களால் சாதிக்க முடியும், பயங்கிறது பெண்களுக்கு பயம் வருதே தன் அழகை காப்பாற்றவும் தன் உடலை காப்பாற்றவும் தான். ஆனால் அது இல்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க எதுவுமே சமாளிப்பாங்க. அந்த வீரத்தை காட்டுறதுக்காகவே வரலட்சுமியும் நடிக்க வச்சுருக்கோம், அதே மாதிரி நீங்களும் வீரமாக நடிச்சிங்க. ஸோ இந்த படங்கிறது ஒரு பெண்ணுக்கு உள்ள விஷயம், அது பெண்கள் பார்க்குறது நல்லது. ஜம்மு காஷ்மீர்ல ஆசிபா பானு ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு, அவளை 8 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கூல பண்ணிருக்காங்க. இந்தியாவே மண்ணை வரி கிளீன் இந்தியாவே. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப இயல்பா ரெண்டு பேருமே ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தீங்க. அது இல்லாம என்னை பத்தி கொஞ்சம் அப்படியே புகழ்ந்துகிட்டே சொல்லியிருந்தீங்க. ஸோ சேசிங் படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார்.